உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபர்கட் டு ஹைட்ரேட். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா பாடி ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க. அப்படி பண்ணுறதுனால நமக்கு பாடியில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். நம்ம பார்த்தோன்னா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி குடிக்காமல் விட்டுட்டு நம்ம பாடி டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா நம்ம பிளட் வால்யூம் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒர்க் அவுட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாட்டர் கண்டென்ட்டை இழந்திருப்பீங்க, அதாவது வேர்வு மூலியமாக அதிகமாக திரவத்தை வந்து உங்கள் பாடியில் இழந்திருப்பீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மீட் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதிகமாக தண்ணி குடிக்கணும். ஸோ அப்போனா தான் உங்கள் மசில்ஸ் பார்த்தோன்னா நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும். முக்கியமாக நம்ம பாடியில் இருக்க ஹார்ட் பார்த்தோன்னா நம்ம மசில்ஸுக்கு நிறைய ஆக்சிஜனை ஈஸியாக சப்ளை பண்ணுறதுக்கு உதவும். ஸோ அதனால் உங்கள் பாடி எப்போதுமே ஹைட்ரேட்டாக வைங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜிம் போகிறவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் இப்போயே வாட்ஸ்அப்பில் போய் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் பாடி டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா ஹெட்ஏக், தலைவலி, டயர்ட்னஸ், உடல் சோறு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும். முக்கியமாக ட்ரை மவுத், அதாவது வாய் பார்த்தீங்கன்னா வறட்சியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதிகமாக தண்ணி குடிக்க அப்போ மட்டும் சொல்ல மாட்டாங்க. நிறைய பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மட்டும் குடிக்கக்கூடாது. ஸோ எப்போதுமே உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் இருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்க குடிக்க உங்கள் மசில்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்கள் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் நல்லா ஷைனி ஆகும் அதிகமாக வாட்டர் குடிக்கிறதுனால. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக வாட்டர் குடிங்க. சில ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 hour, அதாவது ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 milli வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணணும், ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு சில ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருந்தேன்னா இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து வாட்ச் இட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். மறக்காமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். நாளைக்கு சண்டே அப்படின்னு நினைக்கிறேன், அதாவது இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணேன், எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரில. ஸோ அதனால் சண்டே பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோலாம் பாருங்கள்.